உலக சிட்டுக்குருவிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை உலக அளவில் குறைந்து வரும் நிலையில் அவை அன்றாடம் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை மக்களுக்கு எடுத்து கூறி அதன் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த நாள் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு முதல் உலக சிட்டுக்குருவிகள் தினமாக நினைவு கூறப்படுகிறது இதையொட்டி அந்த காலத்தில் சிட்டுக்குருவிகளை அழிக்க சீனாவின் மாவோ உத்தரவிட்ட வரலாற்றை இங்கே வழங்குகின்றோம் சீன கம்யூனிஸ்ட் கட்சி தனது நூற்றாண்டு விழாவை கொண்டாடி வருகிறது புரட்சி செய்த போதும் புரட்சியில் வென்று ஆட்சிக்கு வந்த பிறகும் பல மாறுபட்ட நடவடிக்கைகளை இந்த கட்சி முயற்சி செய்து பார்த்திருக்கிறது அவற்றில் ஒன்றுதான் சிட்டுக்குருவிகளை அளிக்கும் திட்டம் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் திட்டங்களில் சில வெற்றிகரமாகவும் வேறு சில படிப்பினைகளை அளித்தவையாகவும் இன்னும் சில பேரழிவை ஏற்படுத்தியவையாகவும் அமைந்து சிட்டுக்குருவிகளை அளிக்கும் திட்டம் மூன்றாவது வகையைச் சேர்ந்தது சீனாவில் மாவோ சேது தாண்டவமாடியது சுமார் முப்பது ஆண்டுகளாக நீடித்திருந்த உள்நாட்டு போரால் நாடு சின்ன இருந்தது சண்டைகளை மட்டுமே பார்த்து வளர்ந்து ஒரு தலைமுறை இளைஞர்கள் கூட்டம் படிப்பறிவு இல்லாத பாமரர்களாக இருந்தது பெரும் சண்டைகளிலேயே இளமை பருவம் முழுவதையும் தொலைத்து மாவோவுக்கு கால அவகாசம் இருக்கவில்லை அதனால் அடுத்தடுத்து பல்வேறு திட்டங்களை அவசரமாக செயல்படுத்தினார் முதலாளி வர்க்கத்தின் பிடியில் இருந்த சீனாவை கம்யூனிஸ்ட் பாதைக்கு திருப்புவதற்காக மாவோ மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கையில் ஒன்று முன்னோக்கிய பெரும் பாய்ச்சல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வரை இது நடைமுறையில் இருந்தது கூட்டுப்பண்ணை முறையில் விவசாயம் முழுவதையும் அரசின் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதே மாபோவின் திட்டம் தனியாக விவசாயம் செய்தவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் வேறு சில சீர்திருத்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டன இந்த நடைமுறைகளில் ஒன்றுதான் நான்கு பூச்சிகள் இயக்கம் சில நேரங்களில் இதை சிட்டுக்குருவி இயக்கம் என்றும் வரலாற்று ஆசிரியர்கள் அழைக்கின்றார் குறிப்பாக மாவோவின் அரசில் நான்கு இனங்கள் பறவை இனங்கள் பூச்சி இனங்கள் என்பன தடை செய்யப்பட்ட இனங்களாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் சிட்டுக்குருவிகளும் விவசாயத்திற்கு பாதகமாக இருக்கும் என்ற வகையில் அவ்வினத்தை அளிப்பதற்கு மக்களிடமும் அந்த அரசு மக்களிடமும் கோரிக்கை விடுத்திருந்ததே இன்றைய நாளிலும் முக்கியமானது பார்க்கப்படுகின்றது அந்த வகையிலும் இன்றைய நாளிலும் சிட்டுக்குருவி தினம் உலகளாவிய ரீதியில் கொண்டாடப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது